ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தீபா மித்ரா ஆஸ்திரேலியா தமிழ் பிளாக். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக கேட்குற, அதாவது குழந்தைங்க வச்சுட்டு அட்லைட் மூவாய் வர சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கிளெனுங்கா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இதுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம். இது பப்ளிக் ஹை ஸ்கூல், நிறைய பேர் இந்த ஸ்கூலில் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒன் ஆஃப் த டாப், ஆக்சுவலி ஒன் ஆஃப் த டாப்ல டாப் மோஸ்ட் ஸ்கூல் இன் அடலைட். இந்த ஸ்கூலில் அட்மிஷன் வேணும்னா நீங்கள் ஸ்கூலோட ஜோனில் கொஞ்சம் வருஷமாவது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். அண்ட் ஆல்சோ ரெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சர்லேயும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்துருக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங் இந்த ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குறதுக்கு. இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட ஸ்கூல் ஜோனில் இருக்க வீடுகள்லாம் ரெண்ட்டும் சரி சேல் ப்ரைஸும் சரி செம்ம ஹையாக இருக்கும். ஒருவேளை இந்த ஜோன் க்ரைட்டீரியாவை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னா இக்னைட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த ஸ்கூலில் கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ அட்லைட்டில் இக்னைட் ப்ரோக்ராம் 3 ஸ்கூல் பண்ணுறாங்க, அதில் ஒன்று கிளெனுங்கா. இந்த இக்னைட் ப்ரோக்ராம் செம சேலஞ்சிங்காக இருக்கும். இதுக்காகவே கிட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் எக்ஸ்டர்னல் கோச்சிங் எல்லாம் போய் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆவாங்க. சில பேர் இது 2 இயர்ஸ்லாம் கூட கோச்சிங் போவாங்க. எப்படி நம்ம ஊர்லேருந்து நீட் எக்ஸாம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராக்ன்றாங்களே, அதே மாதிரி தான் இக்னைட்டும் ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ரோக்ராம் தான். அதனால் நிறைய கோச்சிங் தேவைப்படுது. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க ஹை ஸ்கூல் போகும்போது பப்ளிக் ஸ்கூலில் போடலாமா ப்ரைவேட் ஸ்கூலில் போடலாமான்னு செம்ம கன்ஃபியூஷன் இருக்கும். பட் கிளெனுங்கா மாதிரி பப்ளிக் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிமாண்ட் உள்ள, அட்மிஷன் கிடைக்கிறதே கஷ்டம். அதுக்காகவே அந்த ஜோனுக்கு மூவ் ஆகிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் நீங்கள் வந்து அட்மிஷனுக்கு முந்தின வருஷம்லாம் மூவ் பண்ண முடியாது, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே மூவ் ஆகிருக்கணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் கிளியராக போட்டிருப்பாங்க, எத்தனை வருஷம் அந்த வீட்டில் நீங்கள் இருந்திருக்கணும். இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிறது இக்னைட் ப்ரோக்ராம் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு தான். என் பொண்ணு 2025 ஹை ஸ்கூல் போகிறார். ஸோ 2025 ஹை ஸ்கூல் போகிறவங்க இல்லை 2026 ஹை ஸ்கூல் போகிறவங்க இந்த எக்ஸாம் வந்து கொடுக்கலாம். அதாவது 1 இயர் முன்னாடி இல்லை 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுக்கலாம், பட் ஒரு அட்டெம்ப்ட் தான் கொடுக்க முடியும். என் பொண்ணு நெக்ஸ்ட் இயர் போகிறதுனால இவளுக்கு இது ஒரு எக்ஸ்போஜராக இருக்கட்டுமேன்றதுக்காக நாங்கள் இந்த எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். மற்றபடி இதுக்கு நாங்கள் சுத்தமாக எக்ஸ்டர்னல் கோச்சிங் எதுவுமே கொடுக்கல. அவள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது அண்ட் வீட்டில் நாங்கள் ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லி கொடுத்தோம். இந்த எக்ஸாமுக்கு கோச்சிங் போய் தான் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீட்லேயே கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ்டாக சொல்லி கொடுத்தோம் இந்த எக்ஸாம்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு டைமோ பேஷன்ஸோ கிடையாது. இப்போ எங்கள் பொண்ணுக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெருசாக ஒன்றும் சொல்லித்தரல, ஒரு 1 or 2 மந்த்ஸ் தான் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சொல்லி கொடுத்துருப்போம். அது இனஃபான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இனஃப் இல்லை. நாங்கள் இதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக அவளை கோச் பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு ப்ரெஷர் நாங்கள் அவள் மேலே போடல. சரி, 10 இயர் கிட்டுக்கு எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர், சும்மா போய் அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கட்டும், அவளுக்கு ஒரு எக்ஸ்போஷராக இருக்குன்னு தான் நாங்கள் கூட்டின்னு வரோம். இந்த ஸ்கூலுக்கு மெயினாக ஏம் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் கம்யூனிட்டி தான். பிகாஸ் நம்ம தான் அந்த எஜுகேஷனுக்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த ஸ்கூலும் அப்படி தான், பயங்கர எஜுகேஷன் ஃபோக்கஸ்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஸ்கூலை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டு டாப்பில் இந்த ஸ்கூல் தான் வரும். அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இந்த சபர்பில் வீடு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு சின்ன குழந்தை இருக்கும், இன்னும் ஃபியூ இயர்ஸ் இருக்குது ஹை ஸ்கூல் போகிறதுக்குனா, அப்போ கண்டிப்பாக இந்த சபப் நீங்கள் ஏம் பண்ணலாம். உங்கள் குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தை, இன்னும் 1 or 2 இயர்ஸில் ஹை ஸ்கூல் போகிறாங்கன்னா இங்கே மூவ் பண்ணி வராதிங்க, உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள், 100 சீட்ஸ் தான் இருக்குது, பட் மோர் தென் 600 கிட்ஸ் அன்றைக்கு அட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த இக்னைட் ப்ரோக்ராம் வழியாக செலக்ட் ஆகி போகிற கிட்ஸ் பார்த்திங்கன்னா தனி கிளாஸில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஜோனுக்குள்ளே வர பார்ப்பாங்க. ஜோன் அட்மிஷன் வழியாக போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நார்மல் ப்ரோக்ராமில் போவாங்க. இக்னைட் வழியாக வரவங்க வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வழியாக கோச்சிங் நடக்கும். புதுசாக வரவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றதுக்காக நான் இந்த ஸ்கூலில் சுற்றி காட்டுறேன். ஸோ நிறைய பேர் இதை ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க, இங்கேயே வீடு வாங்கணும் இங்கேயே தான் பசங்களை போடணும்னு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வீடு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கணும்னு பார்க்குறவங்க. ஸோ அதனால தான் எங்கள் பொண்ணுக்கு வந்து நாங்கள் இதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலை. வீட்டுக்கிட்டே நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டோம். பட் சொன்ன மாதிரி அவளுக்கு வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பப்ளிக் ப்ரைமரி ஒரு ஹை ஸ்கூலில் ஏம் பண்ணி வரவங்க ஒரு நல்ல சபர்பாக பார்த்து நீங்கள் வீடு பிடிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பசங்களுக்கு வந்து அங்கே இருக்க ஒரு நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சிடும். ஸோ வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய்.